மும்பையின் நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிமுக்கு புது ஸ்கெட்ச் ஒன்றை போட தொடங்கியுள்ளதாம் மத்திய அரசு. இந்த செய்தி உண்மையா என மும்பையில் இருக்கும் சில தமிழ் புள்ளிகளிடம் தகவல்களை சேகரித்தும் அவர்கள் சொன்ன விஷயங்கள் வியப்பாக இருந்தன. மும்பை என்பது ஒரு காலத்தில் முழுக்க முழுக்க தாதாக்களின் கையில்தான் இருந்தது. குறிப்பாக பாலிவுட் சினிமா உலகை ஆட்டிப்படைத்து வந்தவர்களும் தாதாக்களாகவே இருந்தனர். நடிகைகள் முதல் பணம் வரை அவர்கள் என்ன கேட்டாலும் உடனடியாக தந்துவிட வேண்டும். இல்லையென்றால் எதிர்த்தவர்கள் பிணமாவார்கள் என்பதே எழுதப்படாத சட்டமாக இருந்தது. குறிப்பாக தாவூத் டீம் ஒரு பக்கம், சோட்டா ராஜான் டீம் மறுபக்கம் என மும்பை சிட்டி முழுமையுமே கொலை நடுங்கியது. ஆனால் 1995 சிவசேனா ஆட்சி வந்த பிறகு பெரும்பாலான தாதாக்கள் என்கவுண்டரில் கொல்லப்பட்டனர். இருப்பினும் தாவூத் ராஜ்யம் முடிந்த பாடில்லை. மும்பையை தாண்டி தனது கரத்தை நீட்டிய தாவூத் பாகிஸ்தான் மற்றும் அரபு நாடுகள் வரை வலுவான தனது நெட்வொர்க்கை விரிவு செய்து தொழில் செய்து வந்தான். தற்சமயம் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் தாவூத் பதுங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தாவூத்தை இந்திய அரசின் உளவு அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் என்பது வெளிப்படையான ரகசியமாக இருந்து வருகிறது. இந்நிலையில்தான் மும்பை கார் ரோட்டில் வாழும் குடியிருப்பு வாசிகளை காலி செய்யும் அசைன்மெண்ட் தாவூத் டீமுக்கு சென்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த திட்டத்தின் மதிப்பு சுமார் 100 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. நிறைய நாட்கள் மும்பையில் தலை காட்டாமல் இருந்த தாவூத் டீம் தாதாக்கள் தற்போது சுதந்திரமாக வெளியே திரிவதாக மும்பை போலீசுக்கு உளவு தகவல்கள் சென்றுள்ளன. ஆனால் இதில் கொடுமையான விஷயம் என்னவென்றால் மும்பை போலீசிலும் தாவூத்தின் ஆட்களும் இருக்கவே செய்கின்றனர். பல வழக்கில் தாவூத் மீது இன்னமும் நிலுவையில்தான் இருக்கிறது. இந்நிலையில் 2024 தேர்தலுக்கு முன்பாக தாவூத் இப்ராஹிமை இந்தியாவுக்கு கைது செய்து அழைத்து வரும் திட்டம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் பாகிஸ்தானில் இருக்கும் தாவூத்தை இந்தியாவுக்கு எப்படி கைது செய்து அழைத்து வருவார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்தியாவில் தேடப்பட்டு வரும் குற்றவாளியாக இருக்கும் ஒருவருக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்திருப்பதே கேலி கூத்தான ஒரு விஷயம். எப்படி காலிஸ்தானியர்களுக்கு கனடா செய்து வருகிறதோ அதே போன்ற நிலைதான் பாகிஸ்தானிலும் நீடிக்கிறது. இருந்தாலும் தாவூத் சிக்கினால் இன்னும் பல விஷயங்கள் சிக்கும் என்பதால் மத்திய அரசு இதற்கான நகர்வுகளை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவூத் வாய் திறக்கும் போது அவருடன் சேர்ந்த பல விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வரும். குறிப்பாக இந்தியாவில் இருந்து கொண்டு நிழல் உலகை ஆட்டிப்படைக்க அவருக்கு உதவியாக இருந்த அரசியல்வாதிகள் யார் என்பதும் வெளியே வரும். இவையெல்லாம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் முடிவிலும் பிரதமரின் முடிவிலும் தான் இருக்கிறது.